சகோதரிகளே, ரிஸ்க் அடையிறதுக்கு ஏழு முறை இருக்கு. நாங்க இன்றைக்கு செய்யறது ஒரே ஒரு முறை தான். அந்த ஏழுல ஒன்றைத்தான் செய்யறோம். நம் ஆறு மிச்சமா இருக்குது. ரிஸ்க் அடையிறதுக்கு முதல் வழி ஈமான், தக்வா. ஈமான் தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப் 96வது ஆயத்துல சொல்றான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு ஊர் வாசிகள் அல்லாஹ்வை பயந்து நடப்பாங்கண்டா. ஊர்ல எல்லாரும், பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள், ஊர்ல 20,000 பேரும் தக்வாவோட வாழும். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமியுடைய பரக்கத்தை இறக்குவேன் நான். முதலாவது ரிஸ்குடைய வாசல். இரண்டாவது சகோதரர்களே, தவக்குல், அல்லாஹ்ல நம்பிக்கை. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எங்கட காலத்துல நாங்க பார்த்தோம் நோயாளிகள் மருந்தால சுகமாகிறது இல்லையா? அந்த காலத்து ஹிஜ்ரி 800ல், 900ல். அப்ப எதால சுகமாகிற? துவா ஓதி ஓதி சுகமாயிரும். ரெண்டாவது குர்ஆன் ஆயத்தை ஓதி ஓதி சுகமாக்குற. மூணாவது அல்லாவை நம்பி சுகமாக்குற. இந்த மருந்தால சுகமாக்குற முறை இப்ப வந்தது, நாலாவது ஒரு முறை. மூணு முறை இருக்கு. தவக்குல், யார நம்புறது? நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. நீங்க அல்லாவை நம்புற மாதிரி நம்பினா பறவைகளுக்கு ரிஸ்க் தாரத போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவார். எந்த பறவைக்கும் கடை இருக்குதா? எந்த பறவைக்கும் ஷாப் இருக்குதா? எந்த பறவைக்கும் நிரந்தரமான வருமானம் இருக்குதா? ஏன் பறவையை சொன்னாங்க? தகுது ஹிமாசன், காலையில் அந்த பறவை வயிற்றில் ஒன்றுமில்லாம போகுது. வதரூஹு பிதானா, இரவையில வயிறு நிறைஞ்சி வரும். நேத்து சாப்பிட்டு போட்டு மிச்சம் வச்சு போட்டு வந்துச்சா பறவை, நாளைக்கு வந்து திங்கணும் என்று தவக்குல் அல்லாஹ். சகோதரர்களே, ரெண்டாவது முறை இது. நம்புறண்டா நம்புங்க, அடி விட்டு. ஆனா நம்புறவங்க அமல் செய்வாங்க. ரெண்டாவது முறை ரிஸ்க் தவக்குல். அல்லாஹ் குர்ஆன்ல, வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வை நம்புவாரோ அல்லாஹ் போதும். ரெண்டாவது முறை. மூன்றாவது முறை இஸ்திஃபார். இன்றைக்கு நீங்க சஹருக்கு எழும்பி 1000 இஸ்திஃபார் செய்ய போறீங்க, என்ன ரிஸ்க் விசாலமடைய அல்லாஹ் ரிஸ்க தருவார். சூரா நூஹ் அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. இஸ்திஃபார் செய்ய மழை பொழியும். இன்னும் மழை பெய்தில் உழவுறதுக்கு முழு ஊரை கூப்பிடி இஸ்திஃபார் செய்யும். மியூசிக் எல்லாம் போதும், பாட்டு படித்ததெல்லாம் போதும். பாட்டு படித்தவனை கொண்டு வந்து இஸ்திஃபார் செய்ய வைங்க. முதலாவது இஸ்திஃபார் செய்ய வைங்க, மழை பெய்யும். இல்லாடி பெய்யாத மழை. ஜகாத்தை கொடுக்க சொல்லுங்க, மழை பெய்யும். இல்லாடி முசீபத்து தான் சமூகத்தில். அல்லாஹ் சூரா நூஹ்ல சொல்றான், மூணாவது ரிஸ்குடைய முறை இஸ்திஃபார் செய்யுங்க. இஸ்திஃபார் செஞ்சா மழை பொழியும். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை கிடைக்கும். ஆறுகளில் தண்ணி ஓடும் இஸ்திஃபாரால். இது மூணாவது. நாலாவது சகோதரர்களே, துவா. நாலாவது என்ன? ரிஸ்க் அடைகிறதுக்கு துவா. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல்ட்ட சொல்றாங்க, நான் துவா கேட்க போறேன், வானத்திலிருந்து சாப்பாடு இறங்க போகும். இறங்குமா? இறங்கும் இன்ஷா அல்லாஹ். சரியான உங்க ஊர்ல இருந்தா இறங்கும். அப்ப துவா கேட்டாங்க, அல்லாஹும்மா அன்ஸில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதல் லி அவ்வலினா வ ஆகிரினா வ ஆயதம் மின்க வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். துவா கேட்ட முறை இதுதான். யா அல்லாஹ், அல்லாஹும்மா ரப்பனா அன்ஸில் அலைனா, யா அல்லாஹ் வானத்தில் தட்டு இறங்கு, சாப்பாடு தட்டு. மாயிதா, சூரா மாயிதான் குர்ஆன்ல, அதான் மாயிதான்னு பேர் வந்தது. அப்படியே தட்டு இறங்குது.
Ya Allah rızıkta ve ente hayrur razikin. Rızkı kodupavargalil nee sirandavar. İpidi dhaan kekkum Allah kitta rızık. Velangudha dua. Pendiki engada pullaiyalukku onda dhaan padichu kuduthiriyum. OL eludhi A eludhi rızık kedaikkum. Tholil kedaikkum. Andha ondoda seithu indha aarayum padichu kodunga. அந்த ஒன்றோட சேர்ந்து ஆறையும் படிச்சு கொடுங்க. ஈமான் ஒன்று, தவக் தக்குவா ரெண்டாவது, தவக்குல் மூணாவது, இஸ்திஃபார் நாலாவது என்ன, துவா. கைருர் ராசிகீன், கைருர் ராசிகீன், யா ரஸ்ஸாக், யா ராசிக், ரிஸ்கதா யா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவாவை கேட்டு முடியல, தட்டு இறங்கு. வந்த கைருர் ராசிகீன், தட்டு இறக்கலாம் சகோதரர்களே, தட்டு இறக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சஹாபிய கட்டி வச்சு தண்ணி தா யா அல்லாஹ் தாகமா இருக்கு துஆ கேக்குறார். இப்ப வெள்ள கயிறுல வானத்து தண்ணி வருது. எதுல வருது? வெள்ள கயிறுல. அப்படியே வாளி வயிறு கைய கட்டி தான் இறக்கி வர்ற காஃபியில் கட்டி வச்சிட்டாங்க. அப்படியே வாய் கிட்ட வந்து அப்படியே வாளி அப்படியே பணியுது. அதை குடிக்கிறார். அதை குடிச்சோன்னு மேல கொட்டிப்படுது அந்த தண்ணி. சொல்றார் அந்த சஹாபி, அண்டையோட என் தாகம் வாழ்க்கையில போயிடுச்சு. என் தாகம் வாழ்க்கையிலே போயிடுச்சு. என்ன தண்ணி? சொர்க்கத்து தண்ணி. அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான், ரிஸ்க கொடுத்தார். ரெண்டு. மூணாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தது உலகத்துடைய ஆட்டையா சொர்க்கத்துடைய ஆட்டையா? وفديناه بذبح عظيم. எங்கிருந்து அல்லாஹ் ஆட்டை இறக்கினான்? சொர்க்கத்திலிருந்து. ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட கிரேப்ஸ் எந்த கிரேப்ஸ்? ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மரியம் அன்னாலகி ஹாதா, ஏது மரியம் உங்களுக்கு? மின் இந்தில்லா, அல்லாஹ் தந்தா. நாலாவது, அஞ்சாவது, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு வெற்றத்து கொண்டு போயிருக்கிறாங்க, கிரேப்ஸ் சாப்பிடுறாங்க. மக்கால எங்கேயும் கிரேப்ஸ் இல்லை. ஹுபை வேது, அல்லாஹ் தந்தான். போதும் அஞ்சு சம்பவம். நம்போ என் துவாவால் எனக்கு ரிசிக் கிடைக்கும். இது சகோதரர்களே நாலாவது. அஞ்சாவது, ரிசிக் எடுக்க என்ன செய்யணும் தெரியுமா? செலவழிக்கும். உங்கள்கிட்ட இருக்குது 100 ரூபா, 50 ரூபா சதக்கா கொடுங்க, திரும்ப வரும். இந்த சதக்கா இருக்கிறதே போல் எடுத்து செவருக்கு அடிக்கிற மாதிரி தான். ஒரு போல செவருக்கு அடிச்சா 10 போல் வர மாதிரி தான் சதக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஃலிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்க செலவழிச்சா திரும்ப தருவேன், நான் ரிஸ்க் தாரவர்களில் சிறந்தவன். பிள்ளையில பழப்போம், வெள்ளிக்கிழமை சமைச்சு கொடு, ஆக்களை கூட்டிட்டு வா சாப்பாட்டுக்கு வீட்டு, பரக்கத் ரிஸ்கில பரக்கத் கொடுத்து கொடுத்து பார்ப்போம். செக் பண்றது இல்ல, அல்லாஹ்வை தாரானா தாரானா இல்ல. பயம் இல்லாம கொடுங்க, 100 ரூபாவை, 1000 ரூபாவை கொடுங்க, 10,000 ரூபாவை கொடுங்க, அல்லாஹ் தருவான். இது அஞ்சாவது முறை. ஆறாவது முறை தான் சகோதரர்களே நாங்க செய்யறோம். என்ன முயற்சி பண்றோமே? காலை ஜொப்புக்கு போறோம். அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், முயற்சி பண்ணுங்க. சூரத்துல் முல்க்ல பூமியில நடந்து திரிந்து சம்பாதி. சூரத்துல் ஜும்ஆல இதா பலாது ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுக முடிஞ்சா சம்பாதிக்கவும். இது ஆறாவது முறை. ஏழாவது முறை சகோதரர்களே, ரிஸ்குடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றோம். குடும்பத்தோட அவன் வெறுக்கட்டும், அவள் வெறுக்கட்டும், தங்கச்சி வெறுக்கிறாள், நானா வெறுக்கிறாள், நாம சேர்ந்து வாழ்றோம். ஏன் நபி அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கி வயும்ஸா லஹு ஃபி அஸரி ஃபல்யஸில் ரஹீமா. உங்களோட ரிஸ்க் விஸ்தீரணம் அடையணும் என்று விரும்புறீங்களா? உங்களுடைய ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? குடல்வாய் ஜனத்தோடு சேர்ந்து நடங்க. அவ ரிஸ்குடைய அஸ்பாபுகள் எத்தனை? 7 வழியால ரிஸ்க கொடுக்கலாம். இன்றைக்கு நாங்க தேர்ற எத்தனை வழியால? ஒரே ஒரு வழியால்,
அதால தான் எங்களுக்கு சதகா கொடுக்க காசு இல்லை, வரக்கத்தில் இல்லை, ரிசிக் இல்லை. நான் உண்டத்தால தேடுறோம். ஏழு வழியால வரும், ஈமானால வரும், தக்குவாவால வரும் ஒரு வழி, தவக்குலால வரும் ரெண்டாவது வழி, மூணாவது இஸ்திகுஃபாரால வரும், நாலாவது துவாவால வரும், அஞ்சாவது என்ன செலவழிக்கிறதால வரும், ஆறாவது என்ன உழைக்கிறதால வரும், ஏழாவது குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறதால வரும். இன்றைக்கு வருது உண்டால, இதால வருது. காலையிலிருந்து முயற்சி பண்றோம், ஆட்டா ஓடுறோம், நெல் வியாபாரம் பண்றோம், அந்த வியாபாரம் பண்றோம், இந்த வியாபாரம் பண்றோம், காலையிலிருந்து ஜொப்பு போறோம், உண்டால வருது. மற்ற ஆறும் சகோதரர்களே மிச்சமா இருக்குது, முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ் ரிஸ்க தருவார். ரிஸ்க் வானத்தில் இருக்கு, ரஸாக், அந்த ரஸாக் ரிஸ்க தருவார். குர்ஆன் அல்லாஹ் 123 இடத்துல ரிஸ்க பத்தி பேசுறார். எத்தனை இடத்துல? 123 இடத்துல. சூரத்துல் முல்க் ஓதிருப்பீங்க, இன்றைக்கு அல்லாஹ் சொல்றார், நான் ரிஸ்க தடுத்தா உங்களுக்கு ரிஸ்க் தர யாரு? ரிஸ்க் தரது. நீங்க கவலையில ஆயிடுவீங்க சகோதரர்களே. ஆகவே ரிசிக் அல்லாஹுடம் இருக்குது. நாங்க செய்யற பாவத்தால ரிசிக் போயிரும். சில நேரம் அல்லாஹ் ரிஸ்க் எழுதியிருப்பான், நாங்க செய்யற பாவத்தால எங்களை விட்டும் ரிசிக் போயிடும். எனவே அல்லாஹுடைய ரிஸ்க தேடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ரிஸ்கையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் நமக்கு நசீபாக்குவான்.